நம்ம சின்ன வயசுலேருந்து நிறையா பஸ்ஸில் போயிருப்போம். அதுவும் அந்த பஸ் டிரைவர் போடுற பாட்டை கேட்டுக்கிட்டு அந்த காத்தோட பஸ்ஸில் போகிறது ஃபீலிங் எத்னி. அதுலேயும் சில வினோதங்கள்லாம் பார்க்க நம்ம இன்னைக்கு உட்காந்தோம் சீட்டு தான் இருக்குது உட்கார வேண்டியதாயா அம்மா முழங்கால் சத்தம் தான் உட்காரலாம் தெரியா தெரியுதா நாங்க எல்லாம் கருஞ்சிருத்த எப்பயுமே கன் மாதிரி நிப்போம் எப்படி நிப்போம் கன் மாதிரி நிப்போம் இதெல்லாம் ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது குறுக்க இந்த கௌசிக் வந்த மாதிரி நம்ம கண்டக்டர் வந்து டிக்கெட் கேட்பாரு. அதுவும் நம்ம கேட்குற டிக்கெட்டை அப்படியே கொடுக்க மாட்டார், அதை கிழிச்சு தான் கொடுப்பாரு. அது எப்படி கிழிச்சிருக்காருன்னு நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்களா? கையில் தான் இந்த மொக்க காம்பியத்துக்கு ஓரமாக வச்சுட்டு நம்ம வாங்குற டிக்கெட்டில் மேல் கீழ் இல்லை அப் அண்ட் டவுன் அந்த மாதிரி ரெண்டு சைடும் நிறைய நம்பர்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம பஸ்ஸு போகிற வழியில் இருக்க நிறைய ஸ்டாப்பிங்கை தான் குறிக்குது. நம்ம எங்கே ஏறுறோமோ அதை அப்புன்னு இருக்கிறதுலையும் நம்ம எங்கே இறங்க போகிறோமோ அதை டவுன்னு இருக்கிறதுலையும் கிழிச்சு தருவாங்க. ஆனால் நான் லாஸ்ட்டாக போன பஸ்ஸில் ஒரு ஒரு இடத்துல தான் கிழிச்சு கொடுத்தாங்க. என்ன மாதிரி நீங்களும் ஏமாறக்கூடாதுன்னா அந்த டைம் கண்டக்டர்கிட்ட ரெண்டு இடத்துல கிழிச்சு கேட்டு வாங்குங்க, பக்குவமாக கேளுங்க, இல்லைன்னா அவங்க நிலைமை இதுதான். அதுக்காக நீயா நானா?